காவிய கதைகளை நிறைய படிச்சிருப்போம், வீரம் பற்றி நிறைய பேசியிருப்போம். ஆனால் வீரம் சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது யாருங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன், வீரபாண்டியன் கட்டபொம்மன், கட்டபொம்மன் ஆய்க்கர். இந்திய மண்ணில் ஆங்கிலேயர்களை துணிச்சலாக எதிர்த்தவர், வீரத்தை மண்ணில் விதைத்து சென்ற ஒரு மாவீரனின் பிறந்த நாள் இன்று. உங்களுக்காக அவரை பற்றிய சில தகவல்கள் இதோ, வாங்க இந்த வீடியோக்குள்ளார போகலாம். பெற்றோர் ஜெகவீர கட்டபொம்மன் ஆறுமுகத்தம்மாள் இடம் பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மன் என்ற பெயரோ அவருடைய வம்சாவளியை குறிப்பதாகும். ஐந்து குழந்தைகள்ல ஒருவரா பிறந்திருக்காரு. அவருக்கு ஊமை துறை துறைசிங்கம் என்ற இரு சகோதரர்களும் ஈஸ்வர வடிவு துறைக்கண்ணு என்ற இரு சகோதரிகளும் இருக்காங்க. பிப்ரவரி 2ஆம் தேதி 1906 ஆம் ஆண்டு 41 ஏழாவது பாளையக்காரரா பொறுப்பேற்றுக்கிறாரு. கிட்டத்தட்ட 9 ஆண்டு 8 மாதம் 14 நாட்கள் அந்த பொறுப்புல இருந்திருக்காரு. வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் அரியணை பொறுப்பை ஏற்ற அதே சமயத்தில் தங்களுடைய கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் தொடங்க ஆரம்பிச்சாங்க. அந்த கம்பெனியுடைய நேரடி ஆட்சி திருநெல்வேலியில் உருவாச்சு. திருநெல்வேலியை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பாளையக்காரர்கிட்டையும் வரி வசூலிக்கலாங்கிற எண்ணம் ஆங்கிலேயர்கிட்ட உருவாச்சு. இவர்களுக்கு பயந்தே பல பாளையக்காரர்கள் தங்களுடைய வரியை செலுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனால் பாஞ்சாலங்குறிச்சிக்கு வருவாய் அழைச்சிக்கிட்டு வரக்கூடிய வளமான பகுதியாக இருக்க திருவைகுண்டம், ஆழ்வார் திருநகர் போன்றவை ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழே வர்றதுனால கட்டபொம்மனால் வரி செலுத்த முடியல. கப்பம் கட்ட போதிய பணம் இல்லாததுனால திருநெல்வேலியை சுற்றிக்கூடிய பகுதிகளுக்கு தன்னுடைய படையை அனுப்பி மக்கள்கிட்ட வரி வசூல் செஞ்சார் கட்டபொம்மன். இதனை பல மக்களும் பகல் கொள்ளைன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கட்டபொம்மனை கொள்ளைன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அந்த சமயத்தில் திருநெல்வேலியோட கலெக்டராக இருந்தது ஜாக்சன் துரை. வரி வசூல் செய்கிறதுக்கு ஒரு நாள் கட்டபொம்மனை நேரில் சந்திக்க போகிறாரு. அப்போ கோபம் அடைஞ்ச கட்டபொம்மன் பேசிய வீரவசனம் இன்னைக்கும் மக்கள் மனசுல நீங்க இடம்பிடிச்சிருக்கு. வீரபாண்டிய கட்டபொம்மனோட வீரமும் விவேகமும் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பாளையக்காரர்கிட்டையும் புகழ பரவிருச்சு. அவர்கள் மனசுல வீர விதையை விதைச்சிட்டாரு. ஜாக்சன் துரைக்கு பின்னாடி லிவிங்ஸ்டன் அப்படின்ற ஒரு கலெக்டரா பதவியேற்றாரு. ஆங்கிலேய ஆதிக்கத்துல ஆங்கிலேயருக்கு பேரடைஞ்சலா இருக்கக்கூடிய மைசூர் மன்னரான திப்பு சுல்தான் அவர்களை மே மாசம் 1799 பீரங்கிக்கு பலி கொடுத்ததுக்கு அப்புறமா ஆங்கிலேயருடைய அடுத்த இலக்கு கட்டபொம்மனா இருந்துச்சு. அவருக்கும் இந்த ஆங்கில அரசு நிர்வாகிகளுக்கும் முரண்பாடு அதிகரித்ததுனால செப்டம்பர் 1ஆம் தேதி 1799 பனார்மேன் என்பவர் தலைமையில் ஆங்கில படை பாஞ்சாலங்குறிச்சியின் மேலே படையெடுக்க ஆரம்பிச்சுது. போருக்கு ஆயத்தமாகாமல் இருந்ததுனால கட்டபொம்மன் அவர்கள் ஆங்கிலேயர் எதிர்த்து கடுமையாக போராடினார். இந்த போரில் கோட்டையை ஆங்கிலேயர்கள் எளிதாக கைப்பற்றிட்டாங்க. கட்டபொம்மன் புதுக்கோட்டை மன்னனிடம் அடைக்கலம் கூறினார். ஆங்கிலேயருக்கு பயந்து அவரை புதுக்கோட்டை மன்னன் காட்டி கொடுத்ததுனால ஆங்கில நிர்வாகிகள் அவரை கைது செய்யலாம். இருக்கும் தருவாயில் அவர் பேசிய வீரவசனங்கள், எனது தாய்மண்ணை காப்பதற்காக ஆங்கிலேயருக்கு எதிராக பாளையக்காரர்களை திரட்டினேன், போர் நடத்தினேன் என்று முழங்கியவாறு தூக்கு மேடை ஏறினார் கட்டபொம்மன். தூக்கு மேடை ஏறிய போதும் அவரது பேச்சில் வீரமும் தைரியமும் நிறைந்திருந்தது. இது சுற்றி நின்ற அனைவரது மனத்திலும் பெருமிதத்தை உருவாக்கியது. தூக்கு மேடை ஏறிய போது இப்படி சாவதை விட பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை பாதுகாப்பதற்காக போரிட்டு செத்திருக்கலாம் என்று கட்டபொம்மன் மனம் நொந்து கூறினார். வீரன் எதிரியை போரிட்டு தாக்குபவன் அல்ல, மனதில் துணிச்சலும் தைரியமும் கொண்டவனே வீரன். வீரபாண்டிய கட்டபொம்மன் இறக்கும் தருவாயில வீரத்தை மண்ணில் விதைச்சிட்டு போயிருக்காரு. அவருடைய பிறந்த நாளில் அவருடைய வரலாறை நாம் நினைவு கூர்வோம்.